தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் கவிதை புலத்தில் பெண்ணிலை வாதம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை மகளிராண்டாக அறிவித்ததையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரையான பதினொரு ஆண்டுகளை அனைத்துலக மகளிராண்டாக கொண்டாட தீர்மானித்ததையும் அடுத்து இலங்கையில் பெண்ணியம் பற்றிய கருத்துக்கள் பெண்ணிலைவாதம் என்னும் பெயரில் முன்னெடுக்கப்பட்டன இலங்கையில் தோற்றம் பெற்ற பெண்கள் அமைப்புகள் சுய உரிமை போராட்டத்தில் தீவிரமாக இயங்கிய விடுதலை இயக்கங்கள் பலம் பெற்று வளரவும் விடுதலை போராளிகளாய் அதிகளவு பெண்கள் அணியில் சேரவும் தமிழ் பெண்மையின் பாரம்பரிய படிமங்கள் மாற்றுருவாக்கம் பெறவும் பேரளவில் உழைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின் ஆயுத போராட்டம் வலுப்பெற்ற சூழ்நிலையில் பயங்கரவாத சட்டம் அவசரகால சட்டம் முதலானவை மனிதருக்குரிய அடிப்படை சுதந்திரத்தை கூட தட்டி பறித்தன மனித உரிமைகள் மீறப்பட்ட சூழலில் இத்தகைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சிவில் உரிமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சத்யோதய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட இனங்களுக்கு இடையிலான நீதி சமத்துவத்திற்கான இயக்கம் முதலானவை தோற்றம் பெற்றன இவ்வமைப்புகளில் பெண்கள் சுயாதீனமாக இயங்கினாலும் இவை தனித்துவமான பெண்கள் அமைப்பாக தொழில்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புத்தளத்தில் உள்ள சிலாபத்தில் இயங்கிய வில்பொத்த பெண்கள் சேமிப்பு இயக்கம் பத்து பெண்கள் ஒன்றிணைவால் உருவானது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு கொடுக்கப்படும் நிவாரண உதவிகளை வீட்டுத் தலைவர்களாகிய ஆண்கள் குடித்தே செலவழித்து வந்த நிலையில் அது குறித்து உரிய அதிகாரிகளிடம் கதைத்து அப்பணத்தை சம்பந்தப்பட்ட பெண் விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இவ்வியக்கம் ஆரம்பிக்கப்பட்டது மாதத்துக்கு ஒரு ரூபா என்ற சேமிப்பு நிதியத்தை ஆரம்பித்த இவர்கள் இருபது வருடங்களில் பதினைந்து லட்சம் ரூபா என்ற அளவுக்கு சுழல் நிதியமாக இந்நிதி விரிவடைந்தது கால்நடை வளர்ப்பு குடிசை தொழில்கள் விவசாயம் மரக்கறி பயிற்செய்கைகள் வீட்டுத் தோட்டங்கள் என சுய தொழில் முயற்சிகளுக்கு இவ்வமைப்பு இச்சை வரை உதவி செய்து வருகிறது அத்துடன் இவ்வியக்கம் உள்ளூரில் கிடைக்கப்பெற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி பூக்கள் அழுத்தப்பட்ட ஆடைகள் கடித உரைகள் போன்றவற்றை தயாரித்து கடதாசிகளை மீள் சுழற்சிகளுக்கும் உட்படுத்தி வருகின்றன தச்சு தொழில் கட்டட நிர்மாண தொழில் போன்ற மரபு ரீதியற்ற தொழில்களில் இந்த இயக்கம் பெண்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வருகின்றது ஆயினும் இலங்கை அரசு நிறுவன ரீதியான அமைப்புகளில் மாற்றங்களை கொண்டு வந்தது உலகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரையான ஆண்டுகால பகுதியை பெண்கள் தசாப்தமாக பிரகடனப்படுத்திய வேளையில் பெண்கள் நலன்கள் தொடர்பான பங்களிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி தன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பெண்கள் நலன் தொடர்பான ஏற்பாட்டையும் சேர்த்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இலங்கையில் பெண்கள் பணியகம் நிறுவப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மகளிர் விவகார அமைச்சும் உருவாக்கப்பட்டது பெண்கள் எதிர்நோக்கும் சமத்துவமின்மை பிரச்சினைக்கு வழிகாணும் முகமாக பெண் அமைப்புகள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டன இவ்வமைப்புகள் பெண்களின் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் போராடியதுடன் பெண்களின் சமூக பொருளாதார உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் முதல் சுயாதீன பெண்கள் அமைப்பு பெண்களின் குரல் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது பெண்களின் நலன் சார்ந்த செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்திய இவ்வமைப்புகள் பெண் கல்வி மற்றும் பெண்ணுரிமைகள் தொடர்பான மன உணர்வுகளை எழுப்பும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டன பெண்கள் மீது கொண்ட விசேட அக்கறை பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை பாராபட்சம் வீட்டிலும் வெளியிலும் பெண்கள் மீது திணிக்கப்படும் இரட்டை சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின் பெண்கள் முன்னேற்றச் சங்கம் பெண்கள் ஆய்வு வட்டம் பெண்கள் ஆய்வுக்கான நிலையம் முஸ்லிம் பெண்களின் ஆய்வு மற்றும் செயல் நடவடிக்கை அமைப்பு என பெண்களுக்கென மாதர் அமைப்புகள் பல உருவாக்கப்பட்டன பெண்களின் அடிப்படை பிரச்சனைகளை விளங்கிக் கொண்டு அதற்கு காணல் பால்நிலை சமத்துவத்தை ஏற்படுத்துதல் பெண்களின் இழந்த வரலாற்றை மீட்டெடுத்தல் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தல் என முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தும் நோக்கில் இவ்வமைப்புகள் செயற்பட்டன கிராமிய பெண்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கிலும் சில அமைப்புகள் இயங்கின அம்பாந்தோட்டையில் காணப்பட்ட பெண்கள் அபிவிருத்தி சமாஜம் நுவரெலியாவில் இயங்கிய சிங்கள தமிழ் கிராமிய பெண்கள் வலையமைப்பு முதலான பெண்கள் இயக்கங்கள் பெண்கள் வறுமையிலிருந்து விடுபடுவதற்கும் அவர்கள் பொருளாதார சுமையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இயங்குவதற்கும் இவ்வாறான கிராமிய பெண்கள் அமைப்புகள் உதவின இலங்கையில் கிராமிய சமூகங்களில் பெண்களுக்காக சுய ஆட்சியை உருவாக்குவதிலும் அவர்களை அரசியலில் ஈடுபாடுடையவராக மாற்றுவதற்கும் இப்பெண்ணி அமைப்புகள் முன்னின்று உழைத்தன பெண்கள் முன்னேற்ற சங்கம் உத்தியோகபூர்வ அமைப்பு இல்லாதிருந்தாலும் இரண்டு வருட காலம் இயங்கியது இதன் பின்னர் உருவாக்கப்பட்ட பெண்கள் ஆய்வு வட்டம் பெண்களின் ஆராய்ச்சி எழுத்தாற்றலை ஊக்குவிப்பதற்கான நோக்கில் உருவாக்கப்பட்டது இந்த ஆய்வு வட்டத்தில் சர்வமங்கலம் கைலாசபதி சிவரமணி அவ்வை மல்லிகா சோமேச சுந்தரி பார்வதி கந்தசாமி ரஜினி திறனகம சுல்பிகா முதலானோர் அங்கம் வகித்தனர் இவ்வமைப்பினால் வெளியிடப்பட்ட சொல்லாத செய்திகள் பெண்ணிலைவாதம் பொருத்தமானதே குறித்தான நூல்கள் இரண்டும் முக்கியமானது இதில் கேள்வி பதில் அடிப்படையில் அமைந்த பெண்ணிலை வாதம் பொருத்தமானதே என்னும் நூல் பெண்ணிலைவாதத்தின் அரசியல் பொருளாதார வரலாற்று அம்சங்களை மிக சுருக்கமாக எடுத்து காட்டுகிறது பெண்கள் மீதான சமூக பொருளாதார கலாசார ஒடுக்குமுறைகளை களையும் நோக்கிலும் பெண் சுதந்திரத்தையும் அதனை பெறுவதற்குமான போராட்டத்தை முன்னெடுக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்ட இந்நூல் பெண்ணிலைவாதம் பற்றிய அத்தியாவசியமான அடிப்படை விளக்கங்களையும் விளக்கி நிற்கிறது மொழிபெயர்ப்பு நூலான இந்நூல் பெண்ணிலைவாத சிந்தனைகளை எளிமையான முறையில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தருகின்றது ஈழப் போராட்ட முன்னோடிகளில் ஒருவரான புஷ்பராணி மைலியைச் சேர்ந்தவர் சுதந்திரனில் மலர் அரசி என்ற பெயரில் கவிதைகள் எழுதியவர் இதனைத் தொடர்ந்து லண்டன் முரசிலும் கவிதை கட்டுரைகளை எழுதியவர் ஈழப் போராட்டத்தின் இயக்கங்களின் தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்களுடன் இணைந்து ஈழப் போராட்டத்தை முன்னெடுத்தவர் தமிழர் கூட்டணியினரின் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பலவற்றிலும் கலந்து கொண்டு தீவிரமாக இயங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர் கூட்டணியினர் இலங்கையின் குடியரசு தினத்தை எதிர்த்து பட்டினி போராட்டத்தை நடத்திய போது அதிலும் கலந்து கொண்டவர் அதே வருடம் யாழ் முற்றவெளியில் நடந்த தமிழர் கூட்டணியினரின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எஸ் ஜே வி செல்வநாயகம் செனட்டர் நடராஜா பாராளுமன்ற உறுப்பினர்களான வி என் நவரத்தினம் துரையிரத்தினம் முன்னிலையில் உரையாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழரசு கட்சியின் மாநில மாநாட்டு கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றியவர் தமிழர் இளைஞர் பேரவையின் மாதர் கழகத்தின் முதலாவது அமைப்பாளரும் இவரே ஆவார் இவர் இளைஞர் பேரவையின் அமைப்பாளராக இருந்த வேளையில் இவரோடு இணைந்து கல்யாணி தொரத்தி ஆனந்தராணி திலகமணி திலகவதி ஊர்மிளா சாந்தா கனகராணி தேவா பகவதி கீதாஞ்சலி குலம் பாப்பா அம்மா நவம் குலம் முதலான பெண்மணிகளும் செயற்பட்டனர் புலோலி வங்கி கொள்ளையில் உருக்கப்பட்ட நகைகளை கொழும்புக்கு கொண்டு செல்ல உதவியவர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைக்குள்ளானவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பங்காளியாக நின்று முதன் முதலில் சிறை சென்ற பெண்மணியும் இவர் ஆவார் இயக்கங்களுக்குள் ஏற்பட்ட தலைமை போட்டியின் காரணமாக ஆயுதப் போராட்டத்தில் இருந்து விலகி பிரான்ஸ் சென்றவர் தமிழர் இளைஞர் பேரவையின் மாதர் கழகத்தின் உருவாக்கத்தை அடுத்து தமிழர் கூட்டணியினரால் தமிழர் மகளிர் பேரவை உருவாக்கப்பட்டது இதன் தலைவியாக முதற் போராளியான சிவகுமாரனின் அன்னை அன்னலட்சுமி பொன்னுத்துறை தெரிவு செய்யப்பட்டார் இதன் பொதுச் செயலாளராக மங்கேற்கரசி அமிர்தலிங்கம் அவர்கள் விளங்கினார்கள் இப்பேரவையின் முக்கிய பணிகளாக தமிழர் விடுதலை கூட்டணியின் உண்ணாவிரதங்கள் சத்தியாகிரகங்கள் சட்டமறுப்பு போராட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளலாகும் ஆயினும் இப்பேரவை ஆணாதிக்க சமூக கட்டமைப்பின் கீழ் அதற்கு கட்டுப்பட்டு இயங்கியதொன்றாகவே விளங்கியது தலைமைத்துவத்தால் இடப்படுகின்ற கட்டளைகளை செயற்படுத்துவதற்காகவும் அதே சமயம் தமிழர் கூட்டணியின் வாக்கு வங்கியை நிரப்புவதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பாக இது காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புதிய புலிகள் இயக்கம் உருவாக்கப்பட்ட போது அதன் செயற்குழு தலைவராக உமா மகேஸ்வரன் உள்வாங்கப்பட்டார் இக்கால பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அமிர்தலிங்கத்தின் செயலாளராக ஊர்மிழா கடமையாற்றினார் தமிழர் பேரவையின் தீவிர செயற்பாட்டாளரான இவர் புலிகள் இயக்கத்துக்குள் உள்வாங்கப்பட்டார் தமிழகத்தில் இருந்த விடுதலை புலிகள் அலுவலகத்துக்கு பொறுப்பாளராக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் நியமிக்கப்பட்டார் பின்னர் இவரது நன்னடத்தையில் ஏற்பட்ட களங்கத்தின் காரணமாக இவர் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டார் என வேலுப்பிள்ளை பிரபாகரன் தரப்பினரால் கூறப்பட்டது போராளிகள் காதல் திருமண உறவு என்பவற்றை கொண்டிருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை அப்போதிருந்த புதிய புலிகள் இயக்கம் விதித்தது இவ்விதியின் அடிப்படையில் ஊர்மிழாவுக்கும் செயற்குழு தலைவராக இருந்த உமா மகேஸ்வரனுக்கும் இடையிலான உறவினை காரணமாக காட்டி அவரையும் ஊர்மிழாவையும் இயக்கத்தில் இருந்து நீக்கினர் அதன் பின்னர் பண்ணைகளில் புனர்வாழ்வு வேலைகளில் ஈடுபட்ட ஊர்மிழா மஞ்சள் காமாலை நோயால் பீடிக்கப்பட்டு இக்கால பகுதியில் புலிகளிடமிருந்து பிரிந்து வந்து புதிய பாதை அமைப்பினை நிறுவியவர்கள் தை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தை நிறுவினர் போராட்டத்தில் பெண்களையும் இணைத்துச் செயற்படும் வண்ணம் இவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் உருவாக்கப்பட்ட அமைப்பே பெண்கள் விடுதலை இயக்கமாகும் இப்பெண்கள் இயக்கத்தில் ராதா யூலி உஷா சரோஜினி தேவி ஆகியோர் தீவிரமாக செயற்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காந்திய பெண்ணை அரச படையினரின் தீவிர தேடுதலுக்குள்ளாக்கப்பட்ட போது முன்னணி உறுப்பினர்களான ராதாவும் உஷாவும் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றனர் இதன்பின் பெண்கள் விடுதலை இயக்கம் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட யூலை கலவரத்தை அடுத்து பெண்கள் தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டன பெண்கள் தாம் சுயமாக இயங்கவும் பழைய சம்பிரதாய சடங்குகளில் இருந்து விடுபட்டு தம் உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் முகமாகவும் அமைப்புகள் விடுதலை இயக்கங்கள் சார்ந்தும் இயங்கத் தொடங்கினர் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பே தமிழீழ பெண்கள் இயக்கம் டி டபிள்யூ ஆயுதமேந்தி போராட வந்த தமிழ் பெண்களை அரசியல் நீரோட்டத்தில் கலக்க விடாது கழகம் முடக்கி போட்டது நூற்றுக்கணக்கான பெண்களைக் கொண்டிருந்த இவ்வமைப்பிலிருந்து உஷா என்பவர் மாத்திரமே கழகத்தின் மத்திய குழுவில் அங்கம் வகித்தார் தமிழீழ பெண்கள் இயக்கம் தமக்கென தோழி என்ற சஞ்சிகையையும் வெளியிட்டது இதன் ஆசிரியராக செல்வநிதி தியாகராசா செல்வி விளங்கினார் சேமமடு பகுதியைச் சேர்ந்த செல்வி நாடக நெறியாளரும் நடிகையும் ஆவார் செல்வி தனது ஆரம்ப அரசியல் செயற்பாடுகளை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தில் தொடர்ந்தவராக இருந்தாலும் ஏனிய விடுதலை அமைப்புகளுடன் தோழமையுடன் பழகியவர் யாழ் பெண்கள் ஆய்வு வட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் அவை மற்றும் இலக்கிய வட்டத்தின் உறுப்பினராகவும் இருந்தவர் இரண்டு நாடகங்களையும் எழுதியிருக்கிறார் அவற்றில் ஒன்று பாலஸ்தீன கைதிகள் பற்றியது பூரணி இல்லம் என்ற பெண்கள் மையத்தின் உறுப்பினராக இருந்து ராஜினி திறனகமுடன் இணைந்தும் பணியாற்றியவர் வடக்கில் நடந்த யுத்தத்தின் போது பாதிப்புக்கும் குண்டு தாக்குதலுக்கும் உள்ளானவர்களுக்கு நிவாரண உதவிகளை இவ்வமைப்பு செய்து கொடுத்தது ஜனநாயக மறுப்புடன் கூடிய வரி செயற்பாடுகள் அதிகரித்து வளர்ந்து வந்த சூழலில் மாற்றுக் கருத்தாளர்களின் மரணத்துக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்தவர் பெண் விடுதலையுடன் கூடிய சமூக விடுதலைக்காக தொடர்ந்தும் முன்னின்று உழைத்தவர் பல்கலைக்கழகத்தில் பயின்ற காலத்தில் தான் சார்ந்த அமைப்பின் தவறான செயற்பாடுகளை கண்டித்து உட்கட்சி போராட்டம் என்ற மட்டத்தில் முன்னெடுத்தவர் அமைப்பிலிருந்து விலகி இவர் செயற்பட்டபோது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது அந்நிலையிலும் தனது அரசியல் செயற்பாட்டை தொடர்ந்தும் முன்னெடுத்தார் அமைப்பு பிளவுண்டு உட்கட்சி மோதல் தீவிரம் பெற்ற நிலையில் தான் சார்ந்த அமைப்பிலிருந்து வெளியேறி தீப்பொறி என்ற அமைப்பினோடு தனது செயற்பாட்டை முன்னெடுத்தவர் ஏழத்து பெண் கவிஞர்களின் கவிதை தொகுப்பாக வெளியிடப்பட்ட சொல்லாத செய்திகள் என்ற தொகுப்பில் செல்வியின் கவிதைகள் இடம்பெற்றன அத்தோடு செல்வியின் கவிதைகளும் சிவரமணியின் கவிதைகளும் சேர்ந்த தொகுப்பொன்றை தாமரைச் செல்வி பதிப்பகம் தமிழகத்தில் வெளியிட்டிருந்தது என்பதுவும் இங்கு குறிப்பிடத்தக்கது செல்வியின் கவிதைகள் மென ஓசை மண் அரங்கேற்றம் ஓசை நான்காவது பெரிமாணம் சரிநிகர் திசை போன்ற இதழ்களிலும் வெளிவந்தன சில கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தொகுப்புகளிலும் இடம்பெற்றன உலக புகழ்பெற்ற பொயட்ரி இன்டர்நேஷனல் அவார்டு கவிதைக்கான சர்வதேச விருது செல்விக்கு சர்வதேச கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நாவலாசிரியர்கள் கூட்டமைப்பான பெண் அமைப்பால் வழங்கப்பட்டது இது மானட சுதந்திரத்திற்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்த சுதந்திரம் மறுக்கப்பட்ட கவிஞர்களுக்காக வழங்கப்படுகின்ற விருதாகும் தன் பாதுகாப்பு குறித்து எதுவித அக்கறையும் எடுக்காத நிலையில் தன் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்தவர் விடுதலை புலிகள் உள்ளிட்ட சில இயக்கங்களின் மனித உரிமை மீறலை விமர்சிக்கின்ற நாடகம் ஒன்றை அரங்கேற்ற தயாராகிக் கொண்டிருக்கையில் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் செல்வியின் விடுதலைக்காக பல சர்வதேச நாடுகள் குரல் கொடுத்தன சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட பல மனித உரிமை நிறுவனங்களும் அவரது விடுதலையை கோரியிருந்தன ஆயினும் எதுவும் பயனளிக்கவில்லை தமிழீழ பெண்கள் இயக்க பெண்களுக்கான அறிவியல் அரசியல் வகுப்புகள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த ஆண்களாலேயே நடத்தப்பட்டன ஆணாதிக்க சட்டகத்துக்குள் ஒத்து உறவாடி செல்லும் அமைப்பாகவே இவ்வமைப்பு செயற்பட்டது கழகத்தில் இடம்பெற்ற உட்பூசல்கள் பிளவுகளை அடுத்து இம்மகளிர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலைக்கப்பட்டது திடீரென அமைப்பு கலைக்கப்பட்டமை இவ்வமைப்பைச் சேர்ந்த பெண்கள் பலர் தம் உறவினரோடு வாழ முடியாது வறுமைக்குள் போராடி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் வசதி படைத்த சிலர் வெளிநாடுகளுக்கு செல்ல நேரிட்டது ஒரு சிலர் காணாமல் போயினர் வேறு சிலர் இயக்கத்துக்குள் இருந்த ஆண்களையே காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் தமிழர்களின் தேச விடுதலையை கருத்தில் கொண்டு தமிழீழ விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெற்ற நிலையில் பெண்களும் இயக்கங்களுக்குள் உள்வாங்கப்பட்டனர் பரந்துபட்ட முறையில் மக்களை போராட்டங்களுடன் இணைக்கவும் விடுதலை குறித்தான எண்ணக்கருவை மக்கள் மனதில் விதைக்கவும் பெண் போராளிகளின் தேவை உணரப்பட்ட நிலையில் பெண்கள் தமிழீழத்தின் விடுதலைக்கான போராளிகளாய் உள்வாங்கப்பட்டனர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் இபிஆர்எல் எஃப் பெண்களுக்கான வெகுஜன ஸ்தாபனமாக தோற்றம் பெற்றதே ஈழப் பெண்கள் விடுதலை முன்னணி ஈழ மக்களின் பெரும் பங்கினராய் உள்ள பெண்களை அணிதிரட்டும் வகையில் உருவாக்கப்பட்ட இவ்வமைப்பு தேச விடுதலைக்காய் போராடியதோடும் மக்கள் மத்தியில் பெண் விடுதலை தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது பெண் அடிமைத்தனத்தை மீட்டெடுக்கும் வகையில் இவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்ட ஈழ விடுதலை போரில் பெண்களை இணைத்துக் கொள்வதற்கும் புரட்சிகர யுத்தத்தில் அவர்களை பங்கெடுக்க வைப்பதற்கும் உதவியது பெண் விடுதலை என்பது சமூக விடுதலைக்காய் பெண்கள் போராடுவதன் நூடாகவே சாத்தியப்படும் என்பதை இவ்வியக்கம் உணர்த்தி நின்றது பெண்களின் விடுதலை என்பது தேச விடுதலை போரிலும் தங்கியிருந்தமையால் தேசிய புரட்சியை மையப்படுத்திய ஆக்கங்களையும் தங்கி வந்தது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைப்பும் பெண்களை இந்தியாவுக்கு அனுப்பி பயிற்சி அளித்தது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைப்பின் மக்கள் விடுதலை படையில் பி பெண்களும் அங்கம் வகித்தனர் தமிழீழ விடுதலைப் போராட்டத்தில் முதல் முதலில் களப்பலியான பெண் போராளி ஷோபா மதிவதனி வனிதா ஆவார் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைப்பின் மக்கள் விடுதலைப் படையில் உறுப்பினராக இருந்த இவர் மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரை நகர் கடற்படை தளம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது களப்பலியானார் இவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தேவானந்தாவின் சகோதரி ஆவார் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைப்பில் பெண்கள் எவரும் அங்கம் வகிக்கவில்லை யாழ்ப்பாண வட்டார குழுவில் மாத்திரம் தாரிணி அஞ்சலி ஆகிய பெண்கள் அங்கம் வகித்தனர் வருடந்தோறும் நெருப்பு தினம் என்ற பெயரில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைப்பு பெண்களுக்கான தினத்தை நினைவு கூர்ந்து வந்தது இத்தினத்தில் அராஜகம் ஒளிக என்று பொது பொதுக்கோசம் கொண்டு தீப்பந்தத்துடன் ஊர்வலம் போவர் பின்னர் பொதுக்கூட்டமுடன் நெருப்பு தினம் நிறைவுக்கு வரும் இதில் ஆண்களும் கலந்து கொண்டனர் ஆண் தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கிய அமைப்பில் பெண்கள் அரசியலின் துணை பாத்திரங்களாகவே செயற்பட்டனர் ஆகையால் பேரளவிலான அரசியல் உரிமைகளையே இங்கும் பெண்கள் அனுபவிக்க நேர்ந்தது தமிழ் தேசிய விடுதலை முன்னணியில் என்எல் புரட்சிகர பெண்கள் அணி செயற்பட்டதாக அறிய முடிகிறது இப்பெண்கள் அமைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்ற சஞ்சிகையும் வெளியிடப்பட்டது பெண்ணிலைவாத சிந்தனைகளை தாங்கி வந்த இச்சஞ்சிகை பெண்கள் அணிக்கான யாப்பு ஒன்றையும் தன்னகத்தை கொண்டிருந்தது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஈழப்பெண்கள் விடுதலை முன்னணியினர் எட்டு மூன்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் ஊர்வலம் ஒன்றை நடத்தினர் இப்பேரணியில் ஈழப்பெண்கள் விடுதலை முன்னணி தமிழ் மகளிர் அவை சுதந்திர பறவைகள் அமைப்பு கிராமிய முற்போக்கு பெண்கள் அமைப்பு ஈழ தாய்மார் சங்கம் முதலானவற்றின் உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்தனர் தேச விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலும் ஆண் மேலாதிக்க ஒடுக்குமுறையையும் அதை நியாயப்படுத்தும் கலாசார அடக்குமுறைகளையும் இல்லாது ஒழிக்கும் வகையிலும் விடுதலை புலிகள் அமைப்புக்கு பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் உள்வாங்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் இயங்கிய மகளிர் அணி சுதந்திர பறவைகள் என அழைக்கப்பட்டன இவ்வணி தன் கொள்கைகளையும் நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்கழி முதல் சுதந்திர பறவைகள் என்ற சஞ்சிகையை வெளியிட்டது பிற்போக்கான மரபுவழிக் கலாச்சாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டு பெண் சுயமாக வாழ வேண்டும் என்ற நோக்கோடு மகளிர் கலாச்சார பிரிவும் உருவாக்கப்பட்டது இதன் நிமித்தம் விடுதலை புலிகளின் உத்தியோகபூர்வ வானொலிகளிலும் தேசிய தொலைக்காட்சியிலும் பெண்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆவணி பதினெட்டில் பெண் புலிகளின் முதலாவது பயிற்சி முகாம் அதிகாரப்பூர்வமாக கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது அன்றிலிருந்து இறுதிப்போர் வரை பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அணிதிரண்டு போராட்டத்தில் பங்குபற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அடம்பனில் சிங்கள இராணுவத்தின் மீதான தாக்குதலோடு பெண் புலிகளின் தாக்குதல் வரலாறு தொடங்குகிறது இதனை அடுத்து இந்திய ராணுவத்துடன் புலிகளுக்கு மோதல் ஏற்பட்டபோது கோப்பாய்க்கும் நாவற்குழிக்கும் இடையில் நடந்த சண்டையில் லெப்டினன்ட் மாலதி வீரச்சாவடைந்தார் இவரே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் களப்பலியான முதலாவது பெண் புலி ஆவார் சோதியா யாழ்ப்பாணத்தில் உள்ள கரவெட்டியை டெரவெட்டியை கொண்டவர் தமிழ்நாட்டில் பொன்னமானிடம் ஆயுத பயிற்சியை பெற்றிருந்த இவர் மிகுந்த செயற்பாட்டு திறனும் நிர்வாகத்திறனும் கொண்ட போராளி ஆவார் மருத்துவ போராளியாக ஆரம்பத்தில் செயற்பட்டு பின்னர் மகளிர் படையணியின் முதலாவது சிறப்பு தளபதியாக வே பிரபாகரன் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் மணலாற்றுக்காட்டு பகுதியில் மரணமடைந்ததை தொடர்ந்து இவரது வித்துடல் கிளாலி மகளிர் பயிற்சி முகாமில் அடக்கம் செய்யப்பட்டது பதினான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலப்பகுதியில் வேயண்ணா பிரபாகரனால் மேஜர் சோதியா படியணிக்கான அத்திவாரம் இடப்பட்டது பன்னியின் காட்டுப்பகுதியில் அமைந்திருந்த மகளிர் அடிப்படை பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று சுமார் முன்னூறு வரையான போராளிகள் இணைந்து மேஜர் சோதியாவின் பெயர் கொண்ட தாக்குதல் படையணி ஒன்று உருவாக்கப்பட்டது இவரின் மரணத்தை அடுத்து அந்த முகாம் மேஜர் சோதியா பயிற்சி பாசறை என்ற பெயருடன் இயங்க தொடங்கியது சோதியா படையணியின் சிறப்பு தளபதியாக துர்கா நியமிக்கப்பட்டிருந்தார் இவரும் ஒரு மருத்துவ போராளியாக இருந்து தாக்குதல் தளபதியாக தர படையணியில் முதன் முதலில் உருவான படையணி சோதியா படையணி ஆகும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சூரிய கதிர் நடவடிக்கையின் முடிவில் விடுதலை புலிகள் மகளிர் படையணி தன்னை இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி படையணியாக உருமாற்றிக் கொண்டது இதனுடைய கட்டளைத் தளபதியாக விதுஷாவும் துணை தளபதியாக கமலினியும் செயற்பட்டனர் இது தவிர தற்காப்பு பயிற்சி உட்பட பல சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்ட சிறப்பு தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சிறுத்தை படை அணியிலும் விடுதலை புலிகளின் வானூர்தி எதிர்ப்பு படை அணியான அன்பரசி படை அணியிலும் கடற்புலியிலும் ஈரூடக தாக்குதல் படை அணியிலும் பெண்கள் உள்வாங்கப்பட்டிருந்தன விடுதலை போராட்டத்தில் பெண்களையும் அணி சேர்ப்பதனூடாக படிப்படியாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி பெண் விடுதலையையும் தேச விடுதலையையும் சாத்தியமாக்கலாம் என விடுதலை புலிகளின் தலைவர் உறுதியாக நம்பியதன் விளைவாக உருவாக்கப்பட்ட மகளிர் அணி பின்னாளில் இலங்கை அரசின் படைபலத்தை சிதைத்து யுத்தத்தின் போக்கையே நிர்ணயிக்கின்ற பெரும் படையணிகளாக எழுந்து நின்றது நன்றி